ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அதாவது பொதுவா பார்த்துட்டே அப்படினு சொன்னா செய்யணும்ங்கற விஷயத்தை நம்ம வந்து எப்பவும் போல எல்லா காரியங்களும் பண்ணிட்டு போ செய்யப்படாது அப்படினு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து மறந்துறோம் இல்லையா இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல இத்தனை நம்ம மந்திரங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தோம் பூஜை புனஸ்காரங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தோம் வாஸ்துவை பத்தி சொல்லிட்டு இருந்தோம் அது மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் இன்னைக்கு நிறைய பேர் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கறத நாம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஆனா ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது பார்த்துட்டீங்கன்னா எதை செய்யப்படாது அப்படிங்கற விஷயத்தை தான் நாம பார்க்க போறோம் அதாவது பொதுவா கர்ப்பம் அதாவது மாசமா இருக்கறவ இல்லையா அவாளுக்கு வந்து திருஷ்டி அதாவது பூசணிக்கா தேங்காய் இது போன்ற திருஷ்டி எடுக்கலாமா அப்படிங்கற கேள்விக்குறி நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார் நிறைய கேள்விகள் இருக்க சார் இதெல்லாம் நீங்க ஆன்மீக தகவல் மூலமா சொன்னீங்கல உங்களுக்கு பயனா இருக்கும் இன்னிமே ஆன்மீக தகவல் பிரத்யேகமா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆன்மீக தகவலா மாத்திட்டோம்னா இதுவரைக்கும் நம்ம யாருமே அப்படி இருந்தது இல்ல இல்லையா சரி இனிமே நம்ம நிகழ்ச்சி அந்த மாதிரியும் நம்ம கொண்டு வர போறோம் ஆக இந்த கர்ப்பமா இருக்கறவ நீங்க வந்து பூசணிக்கா அதே மாதிரி பார்த்துட்டனா தேங்காய் அதே போன்று பார்த்துட்டனா அந்த திருஷ்டி சுத்திர வழக்கங்கள் நம்ம வார வாரம் பண்ணலாமா பண்ணப்படாது அதாவது எப்பத்துல இருந்து பண்ணப்படாது அப்படினு பார்த்துட்டேன்னா அவ 1.5 மாசம் அதாவது 48 நாட்கள் 50 நாட்கள்ல இருந்து அவளுக்கு நான் வந்து இந்த மாதிரி மாசமான தருணம் தெரியிறதுல இருந்து அவ வந்து இந்த திருஷ்டி சுத்திர வழக்கத்தை எடுத்துட வேண்டும் எப்ப வரைக்கும் இது வந்து இருக்கப்படாது குழந்தை பிறக்கிற வரைக்கும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து இருக்கப்படாது புண்ணியவாஜனம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் அத பத்தி சிந்திக்கணும் ஆக திருஷ்டி சுத்துறதுனா என்ன எப்படி சுத்துவா அப்படினு பார்த்தனா கர்ப்ப திருஷ்டின்னு சொல்லுவா அதாவது பொண்ணுனுடைய அம்மா அல்லது மாமியார் அல்லது தா சுவாசினி பார்த்துட்டேல அப்படினு சொன்னா அந்த பொண்ணுக்கு காசை ஒளிஞ்சு வைப்பா அதாவது காசை எடுத்து சுவாமி கிட்ட ஒளிஞ்சு வைப்பாளாம் அதனால அந்த மாதிரி தான் திருஷ்டி சுத்திர வழக்கங்கள் இருக்கும் அது சீமந்த கல்யாணங்கள்ல பார்த்துட்டேல அப்படினு சொன்னா சில பேர் சில இடங்கள்ல நான் பாத்துர்க்க தேங்காய் சுத்தி உடைக்க அந்த மாதிரி நிச்சயமாக பண்ண கூடாது ஆக திருஷ்டி சுத்திர வழக்கங்கள் பார்த்துட்டேன்னா காசுல ஒழிஞ்சு வைக்கலாம் அந்த காசை எடுத்து ஒழிஞ்சு வைக்கிற வழக்கங்கள் இருக்கு தானிய திருஷ்டின்னு சொல்லுவாங்க அது சீமந்த கல்யாணத்தப்போ பண்ணக்கூடிய ஒரு திருஷ்டியாக இருந்துட்டு இருக்கும் சுபாசினி ஆராத்தி அதாவது திருஷ்டி ஆராத்தி அப்படின்னு எடுப்பா இந்த திருஷ்டி சுத்தி ஆராத்தி எடுக்கிற வழக்கங்கள் இருக்கும் ஆக மாசமா இருக்கக்கூடியவ அதாவது கர்ப்பமாக இருக்கக்கூடியவாளுக்கு திருஷ்டி எடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தா அதற்குண்டான இன்னைக்கு வழக்கங்கள் நம்ம பார்த்துட்டோம் ஆக இந்த மாதிரி ஆன்மீக தகவல் வித்தியாசமாக பிரத்யேகமாக நம்ம பார்க்க போறோம்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களுள் இருக்கக்கூடிய கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு உண்டான பதிலாக நம்ம ஆன்மீக தகவல் மாற போகிறது அப்படிங்கிறத பார்த்து நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா நன்றி